ஸ்ரீ குருபியோ நமக. இன்று நாம் 8ஆம் வகுப்பில் தமிழ் மொழி 2ஆம் மொழிக்கான பாடப்பிரிவில் நாம் இன்று காணவிருக்கும் உரைநடை பகுதி தமிழ் வரி வடிவ வளர்ச்சி. என்ன? தமிழ் வரி வடிவ வளர்ச்சி. அதாவது எழுத்துக்களினுடைய, நம்ம எழுதக்கூடிய எழுத்துக்களினுடைய வரி வடிவம், அதை தான் வரி வடிவம் என்கிறோம். அக்காலத்திலிருந்து இக்காலம் வரை அந்த வரி வடிவம் எவ்வாறெல்லாம் வளர்ச்சி அடைந்துள்ளது, அக்கால முறைகளில் நம் முன்னோர்கள் எப்படி அந்த எழுத்துக்களை எழுதினார்கள், பிறகு படிப்படியாக அந்த வரி வடிவம் வளர்ச்சி அடைந்ததை தான் நாம் இன்று இந்த உரைநடை பகுதியில் காணவிருக்கிறோம். மனிதன் தன் கருத்தை பிறருக்கு அறிவிக்க மொழியை கண்டுபிடித்தான். மொழியை நிலை பெறச் செய்ய எழுத்துக்களை உருவாக்கினான். எழுத்துக்களின் வரி வடிவங்கள் மொழிக்கு மொழி வேறுபடுகின்றன. அவை ஒரே மொழியிலும் கூட காலந்தோறும் மாறி வருகின்றன. அவ்வகையில் தமிழ் எழுத்துக்களின் வரி வடிவங்களில் ஏற்பட்டுள்ள மாற்றங்களை அறிவோம். அதாவது மனிதன் தன் கருத்தை, இப்போ மொழி எவ்வாறு உருவானது? தம் கருத்தை பிறர் அறியவும் பிறர் கருத்தை தாம் அறியவும் உதவுவதுதான் மொழி. அவ்வாறு தான் மொழி உருவானது. ஆதிகாலத்தில் மனிதன் தன்னுடைய கருத்துக்களை சைகைகள் மூலமாகவும் அப்புறமா ஓலமிட்டும் அந்த சத்தமிட்டும் தான் தன்னுடைய கருத்துக்களை வெளியிட்டான். பிறகு படிப்படியாக அந்த மாற்றங்கள் ஏற்பட்டு மொழியானது உருவானது. அது நேரடியாக உள்ள மனிதர்களை தொடர்பு கொள்வதற்கு மட்டும் அந்த மொழியானது நமக்கு பயன்பட்டது. நமக்கு பின்னுள்ள காலகட்டங்களில் வரக்கூடிய மனிதர்களுக்கும் பயன்படணும் அப்படின்ற காரணத்திற்காக தான் உருவானது தான் இந்த வரி வடிவம். தன் கருத்தை மனிதன் தன் கருத்தை பிறருக்கு அறிவிக்க, மனிதன் தன்னுடைய கருத்தை பிறருக்கு அறிவிக்க, பிறருக்கு அறிவிக்க அந்த மொழியை தான் கண்டுபிடித்தான். தன்னுடைய கருத்துக்களை மற்றவர்களுக்கு தெரிவிக்க வேண்டுமென்றால் மொழியானது கட்டாயம் வேண்டும். அந்த மொழியை நிலை பெறச் செய்ய எழுத்துக்களை உருவாக்கினான். அந்த எழுத்துக்களினுடைய வடிவம் தான் இந்த வரி வடிவம். அந்த எழுத்துக்களை உருவாக்கினான். அந்த எழுத்துக்களின் வரி வடிவங்கள் மொழிக்கு மொழி வேறுபடுகின்றன. ஒவ்வொரு மொழிக்கும், தமிழ், ஆங்கிலம், மலையாளம், கன்னடம் என்று பல மொழிகள் உள்ளன, அந்த ஒவ்வொரு மொழிகளுக்கும் உள்ள அந்த எழுத்துக்களினுடைய அந்த வரி வடிவங்கள் வேறுபட்டு இருக்கிறது. அவை ஒரே மொழியிலும் கூட காலந்தோறும் மாறி வருகின்றன. வேறு வேறு மொழிகளில் இருக்கக்கூடிய மாற்றங்கள் மட்டும் இல்லாமல் நம்ம தமிழ் மொழியிலையும் அந்த காலத்திற்கு ஏற்றாற் போல அந்த எழுத்துக்கள், அந்த வரி வடிவங்கள் வளர்ச்சி அடைந்துள்ளது, மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளது. அவ்வகையில் நம் தமிழ் மொழியிலையும் அந்த எழுத்துக்களின் வரி வடிவங்களில் ஏற்பட்டுள்ள மாற்றங்களை தான் நாம் இன்று அறியவிருக்கிறோம். மனிதன் தோன்றிய காலத்தில் தனது தேவைகளையும் கருத்துக்களையும் மற்றவர்களுக்கு தெரிவிக்க சைகைகளை பயன்படுத்தினான். நான் ஏற்கனவே சொன்னேன், அதாவது ஒரு மனிதன் தன்னுடைய கருத்துக்களை அடுத்தவர்களுக்கு வெளிப்படுத்த மொழி உருவானது. அந்த முதல் முதலில் அவன் எவ்வாறு பேசினானா, தன்னுடைய சைகைகள் மூலமாகத்தான் அந்த தன்னுடைய கருத்துக்களை தெரிவித்தான். காலப்போக்கில் தனது குரலை பயன்படுத்தி ஒலிகள் மூலம், அதாவது ஒலிகள் என்றால் சத்தமிட்டு, சத்தம் மூலமாக தனது கருத்துக்களை வெளிப்படுத்த முற்பட்டான். அடுத்து சிறிது சிறிதாக, முதல்ல அவன் எப்படி தன்னுடைய கருத்துக்களை சைகைகள் மூலமாக தான் வெளியிட்டான், பிறகு சிறிது சிறிது காலப்போக்கில் தன்னுடைய குரலை பயன்படுத்தி, சத்தத்தை பயன்படுத்தி அந்த கூச்சலிட்டு ஓலமிட்டு தன்னுடைய கருத்துக்களை ஒலிகள் மூலமாக கருத்துக்களை வெளிப்படுத்த முற்பட்டான். பிறகு சிறிது சிறிதாக அந்த சொற்களை சொல்ல கற்றுக்கொண்டான். அச்சொற்கள் மீண்டும் மீண்டும் சொல்லப்பட்டதால் செம்மைப்பட்டன. காலப்போக்கில் அவை பண்பட்டு பேச்சு மொழி உருவானது. கொஞ்சம் கொஞ்சமாக, சிறிது சிறிது சிறிதாக மாற்றங்கள் உருவானது. முதல்ல தன்னுடைய சைகைகள் மூலமாக வெளிப்படுத்தினான், அப்புறம் ஒலிகள் மூலமாக சத்தமிட்டு வெளிப்படுத்தினான், பிறகு சிறிது சிறிதாக அந்த சொற்களை சொல்ல கற்றுக்கொண்டு அவ்வாறு உருவானது தான் இந்த பேச்சு மொழி. அந்த என்னது அது அவ்வாறு உருவானது தான் இந்த
பேச்சு மொழி. இப்போ அந்த பேச்சு மொழி இப்போ நாம் பேசுகிறோம், நாம் பேசுறது அடுத்தவங்க அதை புரிஞ்சுக்கிறாங்க. அப்போ அந்த பேச்சு மொழியாக மட்டும் இருந்து விடாமல் அதை பிற்காலத்தில் உள்ள மக்களும் வரக்கூடிய சந்ததியினர்களும் அறிந்து கொள்வதற்கு எழுத்துக்கள் கட்டாயம் தேவை. ஏன்னா அதை எழுதி வைத்து சென்றதனால்தான் இன்றும் நாம் அதை அக்காலத்தில் உள்ள சங்க இலக்கிய நூல்களை எல்லாம் நம்மால் கற்க இயல்கின்றது. அதை எழுதாவிட்டால் நம்மால் இப்போ படித்திருக்க இயலாது. அப்படிப்பட்ட அந்த எழுத்துக்களினுடைய தோற்றம், முதல்ல அந்த எழுத்துக்கள் எவ்வாறு தோன்றியது, அந்த மனிதன் தனக்கு எதிரே இல்லாதவர்களுக்கும் பின்னால் வரும் தலைமுறையினருக்கும் தனது கருத்துக்களை தெரிவிக்க விரும்பினான். அதற்காக என்ன பண்ணான் பாறைகளிலும் குகை சுவர்களிலும் தன் எண்ணங்களை குறியீடுகளாக பொறித்து வைத்தான். இதுவே எழுத்து வடிவத்தின் தொடக்க நிலை ஆகும். முதல்ல அந்த எழுத்துக்கள் எப்படி உருவாகினா, ஏன்னா முதல்ல அவன் ஒலிகள் மூலமாகவும் சைகள் மூலமாக தான் பேசினான்னு சொன்னோம். பிறகு அந்த எழுத்துக்கள் எவ்வாறு உருவானது என்றால், பாறைகளில் அந்த பாறை தன்னுடைய கருத்துக்களை தெரிவிக்க விரும்பினான். எப்படி தன்னுடைய கருத்துக்களை அடுத்தவர்களும் தெரிஞ்சுக்கணும். நேரடியாக உள்ள மனிதர்கள் மட்டும் இல்லாமல் பிற்காலத்தில் வரக்கூடிய மனிதர்களும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற அந்த விருப்பத்தின் காரணமாக வரும் தலைமுறையினருக்கு தனது கருத்துக்களை தெரிவிக்க விரும்பினான். அதற்காக என்ன செய்தான், பாறைகளிலும் குகை சுவர்களிலும் தன் எண்ணங்களை குறியீடுகளாக, முதல் அந்த எழுத்துக்கள் எவ்வாறு உருவானது, இவ்வாறு குறியீடுகளாகத்தான் உருவானது. அது எவ்வாறு, பாறைகளிலும் எங்கெல்லாம் இடம் கிடைக்குதோ பாறைகளிலும் குகைகளிலும் தன்னுடைய கருத்துக்களை வெளிப்படுத்த அடுத்தவர்களுக்கு சொல்ல வேண்டும் என்பதற்காக குறியீடுகளாக, சின்ன சின்ன குறியீடுகளாக அந்த பொறித்து வைத்தான். இதுவே எழுத்து வடிவத்தின் தொடக்க நிலை ஆகும். இதுதான் எழுத்து வடிவத்தோட தொடக்க நிலை. குறியீடுகள் தான் அந்த எழுதக்கூடிய எழுத்து வடிவத்தினுடைய தொடக்க நிலையாகும். இந்த குறியீடுகள் தான் என்னாச்சு, எழுத்து வடிவத்தினுடைய தொடக்க நிலை ஆகும். இவ்வாறு அவன் நினைத்த இடங்களில் பாறைகளிலும் குகை ஓவியங்கள் குகைகளிலும் தன்னுடைய கருத்துக்களை தெரிவிப்பதற்காக குறியீடுகளாக, சின்ன சின்ன குறியீடுகளாக தன்னுடைய வடிவம் மூலமாகவும் உருவங்கள் மூலமாகவும் தன்னுடைய கருத்துக்களை மற்றவர்களுக்கு தெரிவித்தான். தொடக்க காலத்தில் எழுத்து என்பது ஒளியையோ வடிவத்தையோ குறிக்காமல் பொருளின் ஓவிய வடிவமாகவே இருந்தது. இவ்வரி வடிவத்தை ஓவிய எழுத்து என்பர். தொடக்கத்தில் ஆதி காலத்தில் பார்த்தோம்னா அந்த எழுத்துக்கள் பார்த்தோம்னா ஒரு வரி வடிவமாகலாம் எதுவுமே கிடையாது. இப்பொழுது நாம் எழுதுகிறோம் அல்லவா, கா என்று அவ்வாறு ஒரு வடிவத்தை, அதாவது தொடக்க காலத்தில் பார்க்கும் பொழுது அந்த எழுத்துக்கள் எப்படி இல்லையா, ஒளியையோ வடிவத்தையோ என்று குறில் நெடில் அந்த வேறுபாடுகள், நம்ம எழுதக்கூடிய அந்த வடிவங்கள் எல்லாம் நம்ம ஒளி குறிப்புகள், இதை வச்சு தான் நம்ம இப்பொழுது என்ன பண்ணிடுறோம், படிக்கிறோம் எழுதுறோம். அந்த ஒளியையோ, ஒளி என்றால் இந்த ஒளின்றது சத்தம், அந்த ஒளி சத்தத்தையோ அதனுடைய வடிவத்தையோ குறிக்காமல் பொருளின் அந்த ஓவிய வடிவமாகவே இருந்தது. இவ்வரி வடிவத்தை தான் ஓவிய எழுத்து என்பர். இவ்வாறு அந்த அதற்கு என்று ஒரு வடிவமோ அதற்கு என்று அந்த ஒளியையோ எதுவுமே சொல்லலை, எதுவுமே செய்யாமல் முதல்ல அந்த எழுத்து எப்படிப்பட்ட எழுத்தாக இருந்தது, குறியீடுகள் ஓவிய எழுத்தாக தான் இருந்தது. அந்த எழுத்து எப்படிப்பட்ட இவ்வாறு ஓவியங்கள், இந்த கற்பாறைகளை பாருங்கள், இந்த எப்படி இருக்குமா, எல்லாமே குறியீடுகளாகவோ ஒளியையே குறிப்பதாகவோ இல்லை, எல்லாமே வந்து ஒரு ஓவியங்களாகத்தான் உள்ளது. இவ்வாறு தான் முதல்ல அந்த ஓவிய எழுத்தானது உருவானது, அந்த குறியீடுகளிலிருந்து ஓவிய எழுத்து உருவானது. இதுதான் முதல்ல எழுத்தினுடைய வடிவம் என்னது, ஓவிய எழுத்தாகும். இவ்வாறு தான் ஓவியங்களாக வரைந்து தன்னுடைய கருத்துக்களை அடுத்தவர்களுக்கு தெரிவித்தார்கள். அடுத்ததாக ஒவ்வொரு வடிவமும்
அடுத்ததாக ஒவ்வொரு வடிவமும் அவ்வடிவத்துக்கு உரிய முழு ஒளியாகிய சொல்லை குறிப்பதாக மாறியது. அதன்பின் ஒவ்வொரு வடிவமும் அச்சொல்லின் முதல் ஓசையை குறிப்பதாயிற்று. இவ்வாறு ஓர் ஒளிக்கு ஓர் எழுத்து என உருவான நிலையை ஒளி எழுத்து என்பர். ஒரு எழுத்துக்கு ஒரு ஒளி, ஆ அதற்கு ஒரு ஒளி, ஆ இன்னொரு ஒளி. இவ்வாறு ஒரு ஒரு எழுத்திற்கும் ஒரு ஒளி உருவாகி அதை தான் ஒளி எழுத்து நிலை என்பர். இன்று உள்ள எழுத்துக்கள் ஒரு காலத்தில் பொருள்களின் ஓவியமாக இருந்தவற்றின் திரிபுகளாக கருதப்படுகின்றன. இந்த எழுத்துக்கள்லாம் முதல்ல இப்போ இந்த ஒளியோட நம்ம இப்போ சொல்கிறோம்மா, இது அந்த காலகட்டத்தில் இந்த பொருள்களினுடைய அந்த எழுத்துக்களினுடைய மாற்றங்கள் தான், அந்த திரிபுகளாகத்தான் இருந்திருக்கு அப்படின்றாங்க. ஏன்னா முதல்ல சொல்லும் பொழுது அந்த எழுத்துக்கள் பார்த்தோமானால் குறியீடுகளாக இருந்தது. அதுக்கப்புறமா தான் அந்த ஒளிகள்லாம் எதுவுமே இல்லாமல் சாதாரணமாக தான் இருந்தது. அப்புறம் ஓவிய எழுத்தாக மாறியது. அதனுடைய அடுத்த நிலை குறியீடுகளிலிருந்து ஓவிய எழுத்திலிருந்து அதற்கு அடுத்த நிலையாக தான் தமிழ் எழுத்துக்கள் கொஞ்சம் கொஞ்சமாக சிறிது சிறிதாக மாற்றங்களை ஏற்படுத்தியிருக்கு. இப்போ தமிழ் எழுத்துக்கள் பற்றி பார்க்கலாம். தமிழ் எழுத்துக்கள் காலந்தோறும் தமிழ் எழுத்துக்களின் வரி வடிவங்கள் பல்வேறு மாற்றங்களுக்கு உள்ளாகி வளர்ச்சி அடைந்து வந்துள்ளது. அச்சுக்கலை தோன்றிய பிறகே தமிழ் எழுத்துக்கள் இப்பொழுதுள்ள நிலையான வடிவத்தை பெற்றுள்ளது. அக்காலத்திலிருந்து இக்காலம் வரைக்கும் தமிழ் எழுத்துக்களை பல மாற்றங்கள் வந்துள்ளது. ஒவ்வொரு மாற்றங்களாக சிறிது சிறிதாக மாறியிருக்கு. இப்போ அச்சுக்கலை நம் தட்டச்சு செய்கிறோம், அதுக்கப்புறம் கணிப்பொறியில் தட்டச்சு பண்ணுறோம். இந்த மாதிரி அச்சுக்கலைகள் வந்த பிறகுதான், அதனுடைய தோன்றிய பிறகுதான் இந்த தமிழ் எழுத்துக்கள் நிலையான வடிவத்தை பெற்றுள்ளது. சரியாக நிலையான வடிவத்தை அப்போதான் பெற்றுள்ளன. தமிழ் எழுத்துக்களின் பழைய வரி வடிவங்களை கோவில்களில் உள்ள கருங்கல் சுவர்களிலும் செப்பேடுகளிலும் காண முடிகிறது. நம்மளுடைய தமிழ் எழுத்துக்கள் அக்காலத்தில் பழைய வரி வடிவம், பழைய காலத்தை அக்கால கட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த வரி வடிவங்களை எங்கெல்லாம் பார்க்கலாம்னா, கோவில்களில் உள்ள கருங்கல் சுவர்களிலும் செப்பேடுகளிலும் காண முடிகிறது. இப்போ கூட நம்ம கோவில்களுக்கெல்லாம் சென்றோமானால் ஆதிகாலத்தில் இருக்கக்கூடிய கட்டப்பட்ட கோவில்களுக்கு செல்லும் பொழுது அந்த கோவில் சுவர்களில் எல்லாம் பார்த்தோமானால் அங்கங்கே வந்து குறியீடுகளும் அந்த எழுத்துக்களும் இருக்கும். அந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த எழுத்துக்கள்லாம் நம்ம சுவர்கள்லாம் பார்க்கலாம். அதே மாதிரி செப்பேடுகள்லையும் நம்ம பார்க்கலாம். கல்வெட்டுக்கள் பார்த்தோம்னா கிமு அதாவது பொது ஆண்டுக்கு முன் 3ஆம் நூற்றாண்டு முதல் கிடைக்கின்றன. இந்த கல்வெட்டுக்கள் இந்த கோவில் சுவர்களிலும் இதெல்லாம் காண முடிகின்றது. அது மட்டும் இல்லாமல் அந்த பழைய எழுத்துக்களின் இருக்கக்கூடிய அந்த கல்வெட்டுக்கள் எந்த காலகட்டத்தில், 3ஆம் நூற்றாண்டு முதல் அந்த காலகட்டத்திலிருந்து நமக்கு கிடைக்கின்றன. செப்பேடுகளும் பொது ஆண்டுக்கு பின் 7ஆம் நூற்றாண்டு முதல் கிடைக்கின்றன. கல்வெட்டுகளும் பொது ஆண்டுக்கு முன் 3ஆம் நூற்றாண்டு வரை கிடைத்திருக்கிறதாம். அது மட்டும் இல்லாமல் செப்பேடுகளும் பொது ஆண்டுக்கு பின் 7ஆம் நூற்றாண்டு முதல் கிடைக்கின்றன. கல்வெட்டுகள் செப்பேடுகள் ஆகியவற்றில் காணப்படும் வரி வடிவங்களை வட்டெழுத்து தமிழ் எழுத்து என இரு வகையாக பிரிக்கலாம். அதாவது குறியீடுகள் ஒளி குறிப்புகள் எல்லாம் ஒன்று ஒன்றா நம்ம பார்த்துட்டு வந்தோம். சிறிது சிறிது மாற்றங்களாக தமிழ் எழுத்துக்களோடது. அதுக்கு அடுத்ததாக தமிழ் எழுத்துக்கள் பார்த்திங்கன்னா அச்சுக்கலை வந்த அப்புறமா தான் அதனுடைய வடிவமானது நிலையான வடிவத்தை பெற்றது. அதற்கு பிறகு நம்ம பார்க்கணுன்னா அந்த பழைய வரி வடிவங்கள், ஏன்னா அக்காலத்தில் இருக்கக்கூடிய அந்த வரி வடிவங்களுக்கும் இப்போ இருக்கக்கூடிய அந்த எழுத்துக்களினுடைய அந்த வளர்ச்சி நிலைகளையும் நம்ம எப்படி தெரிஞ்சிருக்கலாம், எப்படி மாற்றங்கள் உருவானதுன்னா, நம்மளுடைய கல்வெட்டுகளிலும் அந்த கோவில் கருங்கல் சுவர்களிலும் செப்பேடுகளிலும் கல்வெட்டுகளிலும் தெரிந்து கொள்ள முடிகிறது. இந்த கல்வெட்டுகள் செப்பேடுகளில் அந்த காணப்படக்கூடிய அந்த வரி வடிவங்களை என்ன பெயர் சொல்கிறாங்க, வட்டெழுத்து தமிழ் எழுத்து என இரு வகையாக பிரிக்கலாம். என்ன, வட்டெழுத்து தமிழ் எழுத்து என்று இரு வகையாக பிரிக்கலாம். இவ்வாறு அந்த கல்வெட்டுக்கள் அந்த சுவர்களிலும் அந்த கற்பாறைகளில் செதுக்கப்பட்டதை எல்லாமே தான் கல்வெட்டுக்கள். இது கோவில் சுவர்களெல்லாம் நம்மால் காண முடிகின்றது. இவ்வாறு செப்பேடுகள்
இந்த செப்பேடுகள் எல்லாம் பொறிக்கப்பட்டுள்ள இந்த எழுத்துக்கள்லாம் தான் அந்த தமிழ் எழுத்து வட்டெழுத்து என்று பெயர் பெறுகின்றது. இப்போ நம்ம வட்டெழுத்து தமிழ் எழுத்துன்னு என்று இரு வகையாக சொன்னாங்க. ஏன்னா முதல்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு முறைகளிலிருந்து குறியீடுகள் ஒளிகள் இல்லாமல் ஒவ்வொரு முறைகளாக வந்து பிறகு வட்டெழுத்து தமிழ் எழுத்தாக என்ற இரு வகையாக பிரிச்சிருக்காங்க. அதில் வட்டெழுத்து என்பது என்னன்னு பார்த்தோம்னா, வட்டெழுத்து என்பது வளைந்த கோடுகளால் அமைந்த மிக பழைய தமிழ் எழுத்து ஆகும். வட்டெழுத்து எப்படி இருக்குன்னா, வளைந்த கோடுகளால் அமைந்த மிக பழைய தமிழ் எழுத்து ஆகும். தமிழ் எழுத்து என்பது இக்காலத்தில் எழுதப்படும் தமிழ் எழுத்துக்களின் பழைய வரி வடிவம் ஆகும். வட்டெழுத்து தமிழ் எழுத்து என்று இரண்டு எழுத்துக்கள் இரு வகைப்படும் சொன்னேன். வட்டெழுத்துனா என்னன்னா, வளைந்த கோடுகளாக அமைந்த மிக பழைய தமிழ் எழுத்துக்களை தான் வட்டெழுத்துக்கள் சொல்கிறோம். தமிழ் எழுத்துக்கள்னா இக்காலத்தில் நாம் எழுதுகிறோம்ல, இந்த காலகட்டத்தில் எழுதக்கூடிய எழுதப்படும் தமிழ் எழுத்துக்களினுடைய பழைய வரி வடிவம். இப்போ நம்ம எழுதக்கூடிய இந்த எழுத்துக்கள் எவ்வாறு வளர்ச்சி அடைந்தது, பழைய வரி வடிவத்தை தான் தமிழ் எழுத்து என்பர். அதுதான் என்னது தமிழ் எழுத்து. இப்போது சேரமண்டலம் பாண்டிய மண்டலம் ஆகிய பகுதிகளில் 8ஆம் நூற்றாண்டு முதல் 11ஆம் நூற்றாண்டு வரை கிடைக்கும் சாசனங்களில் வட்டெழுத்துக்களே இடம்பெற்றுள்ளது. அதாவது சேரமண்டலம் பாண்டிய மண்டலம், சேரநாடு பாண்டிய நாடு ஆண்ட காலகட்டங்களில் சேரமண்டலத்திலையும் பாண்டிய மண்டலத்திலும், அதாவது மூவேந்தர்கள் சேர சோழ பாண்டியன் என நமக்கு தெரிந்த விஷயம்தான். அதற்கு சேரர்கள் காலகட்டத்திலும் பாண்டியர்கள் காலகட்டத்திலும் ஆகிய பகுதிகளில் பார்த்தோம்னா, வாழ்ந்த பகுதிகளில் 8ஆம் நூற்றாண்டு முதல் 11ஆம் நூற்றாண்டு வரை கிடைக்கும் எல்லா சாசனங்களிலும் வட்டெழுத்துக்களே நமக்கு இடம்பெற்றிருக்கு, வட்டெழுத்துக்கள் தான் கிடைச்சிருக்கு. முதலாம் ராஜராஜ சோழனினுடைய ஆட்சி காலமான 11ஆம் நூற்றாண்டுக்கு பிறகு கிடைக்கும் கல்வெட்டுக்கள் தான் பழைய தமிழெழுத்து. அதாவது முற்காலத்தில் சேர மண்டலம் பாண்டிய மண்டலத்தில் சேர பாண்டியம் காலகட்டத்தில் வாழ்ந்தவர்கள் பயன்படுத்தியது என்ன எழுத்துக்கள்னா, வட்டெழுத்துக்கள். அவர்கள் பயன்படுத்தியது வட்டெழுத்துக்கள். அதற்கு பிறகு முதலாம் ராசராச சோழன் காலகட்டத்தில் பயன்படுத்தப்பட்ட அந்த 11ஆம் நூற்றாண்டில் பயன்படுத்தினது தான் என்னது தமிழ் எழுத்துக்கள். அங்கே தான் நம்மளால் தமிழ் எழுத்துக்களை காண முடிகின்றது. அதற்கு பிறகு அதாவது சங்கங்கள் 3, முதற் சங்கம் இடைச்சங்கம் கடைச்சங்கம், அந்த கடைச்சங்க காலத்தில் தமிழகத்தில் எழுதப்பட்ட எழுத்துக்களை தான் கண் எழுத்துக்கள் என்று அழைக்கப்பட்டன. முதல்ல தமிழ் எழுத்து வட்டெழுத்துன்னு இரண்டு வகை சொன்னோம். அந்த வட்டெழுத்துக்கள் எங்கெல்லாம் இருந்தது, சேர மண்டலத்திலையும் பாண்டிய மண்டலத்திலையும் 8ஆம் நூற்றாண்டு முதல் 11ஆம் நூற்றாண்டு வரை சாசனங்களில் நமக்கு வட்டெழுத்துக்கள் கிடைக்குது. அதற்கு பிறகு ராசராச சோழன் ஆட்சி காலத்தில் நமக்கு கிடைக்கப்பட்டது என்னது தமிழ் எழுத்துக்கள். இந்த தமிழ் இப்போ எழுதக்கூடிய அந்த தமிழ் எழுத்துக்களுடைய பழைய வரி வடிவங்கள். கடைச்சங்க காலத்தில் நம்ம எழுதக்கூடிய எழுத்துக்கள் தான் கண் எழுத்துக்கள் என்று அழைக்கப்பட்டன. இதனை சிலப்பதிகாரத்தில் இடம்பெறும் கண்ணெழுத்து படுத்த எண்ணு பல்பொதி என்னும் தொடரால் அறியலாம். அதாவது இதற்கு பிறகு எழுதப்பட்ட எழுத்துக்கள் வந்து கண்ணெழுத்துக்கள்னு சொல்கிறோம். அந்த கண்ணெழுத்துக்கள் பயன்படுத்தியிருக்காங்க என்பது நமக்கு எங்கே சான்றாக கிடச்சிருக்குன்னா, சிலப்பதிகாரத்தில் இருக்கக்கூடிய இந்த வரிகள். கண்ணெழுத்து படுத்த எண்ணு பல்பொதி. அதாவது இப்போ இந்த காலகட்டத்தில் நம்ம வந்து ஒரு பொருளை இன்னொரு இடத்துக்கு நம்ம அனுப்புகிறோன்னா, நம்ம அதற்கு வந்து நம்ம அந்த முகவரியை எழுதும். அந்த காலகட்டத்தில் சிலப்பதிகாரத்தில் 50 காப்பியங்களான சிலப்பதிகாரம், மணிமேகலை, சீவக சிந்தாமணி, வளையாபதி, குண்டலகேசி உங்களுக்கு தெரியும். அதில் சிலப்பதிகார காப்பியத்தில் அந்த காலகட்டத்தில் பொருள்களை, பல்பொதினா மூட்டைகள், பொதி என்றால் மூட்டைகள், பொருட்களை எடுத்து செல்லக்கூடிய அந்த மூட்டைகளை எழுதக்கூடிய அந்த எழுத்துக்களை கண்ணெழுத்துக்களால் எழுதியிருக்கிறாங்க. அதைத்தான் கண்ணெழுத்து படுத்த எண்ணு பல்பொதி என்ற இந்த தொடரானது நமக்கு உணர்த்துகின்றது. இத்தொடர் மூலம் என்ன அறிந்து கொள்ளலாம், சிலப்பதிகார காலகட்டத்தில் அந்த வாழ்ந்த காலகட்டத்திலேயே அந்த வரிகளில் பயன்படுத்தியிருக்காங்கன்னா, அப்போ கண்ணெழுத்துக்கள் அன்றைய காலகட்டத்தில் இருந்திருக்கு என்பது நமக்கு சான்றாக வெளிப்படுகிறது. என்ன மாணவர்களே,
இதனுடைய அடுத்த பகுதியை நம்ம அடுத்த வகுப்பில் சந்திப்போம். நன்றி மாணவர்களே. எமது ஆன்லைன் பாடங்களை தினமும் பெற கீழே இருக்கும் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் செய்யவும். எங்களுடைய பதிவுகள் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். SRMJV is not just a school, it's a one-time experience. VM Nagar, Tiruvallur,